ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாம் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ், மின் காப்பு பொருட்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள். சரிதானா? இந்த டயலெக்ட்ரிக்ஸ்னா என்னது, இல்லை மின் காப்பு பொருள்னால் என்னது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மின் காப்பு பொருள்ங்கிறது என்பதுன்னா, மின்னோட்டத்தை கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். சரிதானா? அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து அது வந்து கண்டக்ட் பண்ணாது, பாஸ் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டயலெக்ட்ரிக்ஸ் அல்லது இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னால் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிச்சிருக்கிறோம், அதனால் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம். இப்போது இந்த டயலெக்ட்ரிக்ஸில் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயலெக்ட்ரிக் இஸ் ஏ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அண்ட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்னது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. ஒவ்வொரு ஷெல் ஷெல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேரன்னு சொல்கிறோம், ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்கிறோம். சரிதானா? இப்போது இந்த டயலெக்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரிதானா? ரைட். த எலக்ட்ரான்ஸ் இந்த டயலெக்ட்ரிக் ஆர் பவுண்ட் வித்தின் த ஆட்டம்ஸ். இப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டயலெக்ட்ரிக்கில் இருக்க தான் செய்யுது, ஆனால் எப்படி இருக்குன்னா, அந்த ஆட்டம் அதோட ரொம்ப அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது, இந்த நியூக்ளியஸுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபனைட்டு, கிளாஸ் ராடு, மைக்கா, இது எல்லாம் என்ன சொல்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த டயலெக்ட்ரிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எய்தர் போலார் ஆர் நான் போலார் மாலிகூல்ஸ். இப்போ டயலெக்ட்ரிக்னு நம்ம என்னென்னு சொல்கிறோம், இப்போ இந்த டயலெக்ட்ரிக்கை வந்து ஃபர்தர் இட் கேன் பி டிவைடட் டு போலார் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ். இப்போ நம்ம வந்து போலார்னால் என்னது, நான் போலார்னால் என்னென்னு பார்ப்போம். சரி, தமிழில் சொல்ல போனீங்கன்னா மின்காப்பு பொருட்கள்னு சொல்கிறோம். மின்காப்பு பொருள் என்பது மின்னோட்டத்தை கடத்தாத ஒரு பொருள். இதில் மின்னோட்டம் வந்து கடத்தப்படவே முடியாது. சரிதானா? அப்படிப்பட்ட பொருள் தான் என்ன சொல்கிறோம், மின் கடத்தா பொருள்னு சொல்கிறோம், மின்காப்பு பொருள்னு சொல்கிறோம். மின்காப்பு பொருளில் எலக்ட்ரான்கள் அதன் அணுக்களால் கட்டுண்டு உள்ளன, அணுனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரிதானா? ரைட்டு. அடுத்தாக்கில் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, எபனைட்டு, கண்ணாடி, மைக்கா, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், அதனுடைய உதாரணங்களாக சொல்கிறோம். இவை மின் முனைவுள்ள அல்லது மின் முனைவற்ற மூலக்கூறுகளால் ஆனது. மூலக்கூறுனா உனக்கு என்னன்னு தெரியும், அப்படிதானா? அப்போ மின் முனைவுள்ள மூலக்கூறு, மின் முனைவற்ற மூலக்கூறு. முனைனா என்னது? சரிதானா? அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், ரெண்டு முனை இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த முனையே இல்லைன்னா அது எப்படி இருக்கும், மொட்டையாக இருக்கும்னு சொல்லலாம், அப்படிதானா? அதே போல் தான் போல்ஸுன்னு சொல்கிறோம், நார்த் போல், சவுத்து போல்னு சொல்கிறோம். ரெண்டு போலும் இல்லைன்னா அது எப்படி இருக்கும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, இப்போ உனக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அப்போ இந்த நான் போலார் மாலிகுல்ஸ்னால் என்னது முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த நான் போலார் மாலிகுல்ஸ்னால் என்னென்னா, ஒரு மாலிகுல்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த சென்டர்ஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் சார்ஜ் கோயின்சைட் வித் த சென்டர் ஆஃப் தி நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், அதுதான் என்ன சொல்கிறோம், நான் போலார் மாலிகுல்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபிகரில் காட்டப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நெகட்டிவ் சார்ஜினுடைய சென்டரும் பாசிட்டிவ் சார்ஜினுடைய சென்டரும் ஒரே பாயிண்டில் இருக்குது, ஒரே மிட் பாயிண்டில் அமைஞ்சிருக்குது. இதுதான் என்ன சொல்கிறோம், நான் போலார் மாலிகுல். சப்போஸ் வென் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அது அப்ளை பண்ணோன்னா அது என்ன ஆகுது, பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்க முடியும். சரிதானா? இதுதான் என்ன சொல்கிறோம், நான் போலார் மாலிகுல்னு சொல்கிறோம். ஏன் நான் போலார் மாலிகுல் இஸ் ஒன் இன் விச் the center of the positive and negative charges coincide, ரெண்டும் இணைந்திருக்கும். இட் ஹேஸ் நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட், பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டே இருக்காது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. தமிழில் சொன்னோன்னா, நான் போலார் மாலிகுல்ஸ் மின் முனைவற்ற மூலக்கூறுகள்னு சொல்கிறோம், மின் முனைவற்ற மூலக்கூறுகள். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதனுடைய மத்தியம், அதாவது என்ன சொல்கிறான், பாசிட்டிவ் சார்ஜினுடைய அதாவது நேர் மின் துகளுடைய
மிட் பாயிண்ட்டும் எதிர்மின் துகளுடைய மிட் பாயிண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஒன்று போல் ஒரே இடத்துல இணைந்து காணப்படுது. இது ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு போட்டிருக்கோம், இது ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் வந்து எந்த விதமான இடைவெளியும் கிடையாது. அப்போ இடைவெளி கிடையாதுன்னா இப்போ இந்த 2A இந்த டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சோமா இல்லையா, அது எவ்வளோ இருக்கும்? இப்போ 2A வந்து கிடையாது, அப்போ 0. இப்போ 0 இன்ட்டு கியூ, அப்போ PC ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க முடியும். ஆக்சிஜன்லேயும் ஹைட்ரஜன்லேயும் பார்க்க முடியும். சரிதானா? பாரு, முனைவற்ற மூலக்கூறுகள்னால் என்னது? நேர் மின்துகளின் மின்னோட்ட மையமும் எதிர் மின்துகளின் மின்னோட்ட மையமும் ஒரே புள்ளியில் பொருந்தி அமைகின்ற மூலக்கூறுகள் மின் முனைவற்ற மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இது நிலைத்த இரு முனை திருப்புத்திறனை பெற்றிருப்பதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருமுனை திருப்புத்திறன் வந்து அதுக்கு வந்து 0, இடைவெளியே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அது வந்து நிலைத்த இருமுனை திருப்புத்திறனை வந்து கண்டிப்பாக அது வந்து பெற்றிருக்கவே முடியாது. அடுத்தது போலார் மாலிக்யூல்னா எப்படி இருக்கும்? போலார் மாலிக்யூல்னால் கண்டிப்பாக அந்த முனைகள் ரெண்டும், அதாவது மின் முனை உள்ள மூலக்கூறுன்னு சொல்கிறோம் இதுக்கு பேர், இந்த முனைகள் ரெண்டும் செப்பரேட் ஆகிருக்குது இல்லையா, பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் காணப்படுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் நிறைய அமைந்திருக்குது இல்லையா, ஒரு ஒரு கடத்தும் பொருள் அல்லது கண்டக்டிங் மெட்டீரியல் அதில் எப்படி அமைக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். போலார் மாலிக்யூல் அப்படின்னா என்னது? இன் போலார் மாலிக்யூல்ஸ் த சென்டர் ஆஃப் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டினால் நான் போலார் மாலிக்யூலை பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாரு, எந்த விதமான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுமே கொடுக்காமல் அது வந்து தனியாக தான் காணப்பட்டுச்சு. இந்த போன படத்தில் நம்ம பார்த்தோம், எந்த விதமான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. தே ஹாவ் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். இப்போ கண்டிப்பாக இடையில செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் அப்பாட்டுங்கும் போது கண்டிப்பாக அந்த 2A ஒரு வேல்யூ இருக்கும் அப்படி தானே? அப்போ இருந்துச்சுன்னா அது வந்து பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டாக இருக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு தெர்மல் மோஷன், தெர்மல் மோஷன்னால் ஹீட்னால் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஈச் டைபோல் மொமெண்ட், இப்போ டைபோல் மொமெண்ட்னா பீன்னு படித்தோம்ல இல்லையா, இது வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனை பார்த்து போகுதுன்னு சொல்கிறோம் அப்படி தானே? அப்படி ஒவ்வொன்றையும் அங்கே இங்குமாக ரேண்டமாக அது ஓரியண்டாக இருக்கிறனால இது எதனால் ஓரியண்ட் ஆகுது, தெர்மல் அஜிடேஷனால். அதனால் இதுக்கு வந்து நெட் டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவோம்ல, அது வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து கொடுக்கப்படாத நேரத்தில் நெட் டைபோல் மொமெண்ட் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா அது ரேண்டம்லி ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் N2O HCl NH3 சரிதானா? அடுத்து தமிழில் சொல்கிறோம், முனை உள்ள மின் முனை உள்ள மூலக்கூறுகள் புற மின்புலம் செயல்படாத நிலைமையிலும் நேர் மற்றும் எதிர் மின்துகள்களின் மின்னோட்ட மையங்கள் பிரிக்கப்பட்டுள்ள மூலக்கூறுகள், தனியாக பிரித்து வச்சுருக்குது நேர்மின்னோட்டம் துகளும் அந்த நேர்மின் பகுதியும் எதிர்மின் பகுதியும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குது. இதில் வந்து நிலைத்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றுள்ளது. இருமுனை திருப்புத்திறன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டே வேண்டாம், எதிர் அது வந்து மின்புலத்தில் கொடுக்கப்படாத நேரத்துலேயும் அது வந்து இருமுனை திருப்புத்திறனை அது வந்து பெற்றுள்ளது. பிறகு பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கத்தின் விளைவினால் பொருளில் உள்ள ஒவ்வொரு இருமுனை திருப்புத்திறனும் ஒழுங்கற்று வெவ்வேறு திசையை நோக்கி அமைகின்றன. அப்படி வெவ்வேறு திசையை நோக்கி அமைகிறனால தான் புறமின்புலம் இல்லாத நிலையிலும் நிகர இருமுனை திருப்புத்திறன் சுழியாக இருக்கும். P=0 சொல்கிறோம். சரி, என்னுடைய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா H2O N2O HCl அடுத்தது வந்து NH3 பாரு. இப்போ இது வந்து ஒரு போலார் மாலிக்யூல், போலார் மாலிக்யூலா இல்லை நான் போலார் மாலிக்யூல் சரிதான, முனைவற்ற மூலக்கூறு ரெண்டுமே வந்து ஒருங்க இணைந்திருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இந்த நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவானால அட்ராக்ட் பண்ணப்படும். இந்த
பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவால் அட்ராக்ட் பண்ணப்படும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ்லன்னு நெகட்டிவை பார்த்து போகுது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று செப்பரேட் ஆயிருமா இல்லையா, அதை தான் இதை காட்டப்பட்டிருக்குது. இப்போ பாரு செப்பரேட் ஆகிட்டு பாரு, நெகட்டிவை பார்த்து போயிட்டு இந்த பாசிட்டிவ், அங்கே வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவை பார்த்து போகுது. இப்போ கண்டிப்பாக இடையில வந்து ஒரு டிஸ்டன்ஸ் உண்டாகிடுது, அதனால் அதில் வந்து டைபோல் மொமெண்ட் வந்து உண்டாகுது, அல்லது என்ன சொல்கிறோம், மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து கண்டிப்பாக உண்டாகும். அதுவும் பாரு எந்த டைரெக்ஷனில் இருக்குது, அது அந்த மின்புலம் எந்த திசையில் இருக்குதோ, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே திசையில் தான் மின் இருமுனை திருப்புத்திறனும் டைபோல் மொமெண்ட்டும் அதே டைரெக்ஷனில் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவாக பார்த்தா டைபோல் மொமெண்ட் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம், அப்படிதானே. ஆனால் மின்புலம் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக பார்த்துருக்கு, ரெண்டுமே சமமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தியா, ஈக்குவலாக கரெக்டாக காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த போலார் மாலிக்கிள்ஸை சப்ஜெக்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த போலார் மாலிக்குள் போலார் மாலிக்குள்னால் கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டட் பை ஏ டிஸ்டன்ஸ், அப்படிதானே. அதாவது நேர்மின் தொகுளும் எதிர்மின் தொகுளும் ஒரு ஃபிக்ஸடு டிஸ்டன்ஸில் தனியாக இருக்குது. அப்போ ரேண்டம்லி ஓரியன்டட்னு போட்டிருக்காங்க, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு ஃபிகர் காட்டுங்க, ஏங்கிற ஃபிகர் காட்டியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் கொடுக்கப்படலை, அது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்குது. இப்போ வேணான எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைட் த மாலிக்குள்ஸ் பார்ஷியலி அலைன் வித் த ஃபீல்டு. இப்போ அலைன் ஆகி ரீஅலைன் ஆகிடுது, இஷ்டத்துக்கு இப்போ நிற்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ரீஅலைன் பண்ணி காட்டப்படுது. பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இது எல்லாமே ஒரு முகமாக இணைஞ்சிருதா, நெகட்டிவ் ஃபுல்லாக இந்த பக்கமாக பாசிட்டிவ் பார்த்து அட்ராக்ட் பண்ணப்பட்டுட்டு, இங்கேயும் பார்த்து நம்ம ஏற்கனவே இந்த முந்தின படத்தில் நம்ம பார்த்தோம், இந்த பாசிட்டிவெல்லாம் நெகட்டிவை பார்த்து அலைன் ஆகிட்டு. இப்போ இந்த இடையில பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கா இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து ஜீரோ ஆயிரும். அப்போ இன்டர்னலாக இந்த சென்ட்ரலில் வந்து இந்த சென்ட்ரு போர்ஷனில் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியிலேருந்து கொடுக்கப்படுறது. அப்போ இங்கேருந்து இது பாசிட்டிவாக அலைன் ஆயிருதா, இது நெகட்டிவாக அலைன் ஆயிடும்போது இங்கேருந்து பாசிட்டிவில் இந்த நெகட்டிவை பார்த்து லைன்ஸ் போகுமா இல்லையா, அது வந்து இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் செயல்படுது, பட் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய லென்த்தை பார்த்து சின்னதாக காட்டியிருக்கிறாங்க, அது வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படுது. ஏன்னா எக்ஸ்டர்னலுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அங்கே வந்து உள்ளே வந்து உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதான் தமிழில் போட்டிருக்காங்க, புறம் இன்புலம் இல்லாத போது முனையுள்ள மூலக்கூறுகள் தற்போக்கான அந்த ரேண்டம் டைரக்ஷனில் திசைகளில் அமைகிறல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இஷ்டத்துக்கு இருக்குது அந்த முதல் படத்தில் பார்க்கும், ரெண்டாம் படத்தில் பாரு புற மின்பலம் அழிக்கப்படும் பொழுது அவை புலத்தின் திசையில் ஓரளவு அமையப்பெறுதல். இப்போ இதுதான் புற மின்பலம், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போது இந்த நெகட்டிவ்லாம் அதாவது எதிர்மின் துகள் எல்லாம் நேர்மின் துகளால் ஈர்க்கப்படுகிறது, இங்கேயும் நேர்மின் துகள்கள் வந்து எதிர்மின் துகளால் இணைக்கப்படுகிறது, இடையில் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கிடுது, அதனால் நடுவில் அதனுடைய மின்பலம் வந்து என்னாகும், சுழியாக இருக்கும். இப்போ புற மின்பலத்தினுடைய லென்த்து வந்து கூட காட்டியிருக்காங்க, நீளம் வந்து கூட இருக்குது, எதை காட்டிலும் இன்டர்னல் அதாவது உள் மின்பலத்தோட குறைவாக இருக்கும். உள் மின்பலம் இந்த சைட்லேருந்து அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்டை பார்த்து அது செல்வதாக பார்க்க முடியுது, சரிதானா. அடுத்தது வந்து போலரைசேஷன்னா என்னது, அதாவது ஒரு பக்கமாக நம்ம அதை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லலாம், ஒரு பக்கமாக இணைத்து கொண்டு போகிறது. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டோட்டல் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக். ஒரு யூனிட் வால்யூம்னு ஒரு கண்டக்டர் தான் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் டோட்டல் டைபோல் மொமெண்ட் எவ்வளோ இருக்குதுங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஃபார் மோஸ்ட் டைஎலக்ட்ரிக் இந்த போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மோஸ்ட் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக்ஸில் நம்ம பார்க்க போனால் அந்த போலரைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த கண்டக்டருக்கோ நம்ம எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டைஎலக்ட்ரிக்ஸ்க்கோ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அது வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறோம், சரிதான். இந்த ஃபார்முலா புரியுதா. அப்போ போலரைசேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக். போலரைசேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைபோல் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம். மின் முனைவாக்கல், அதான் தமிழில் சொல்கிறோம், மின் காப்பு பொருளில் ஓரலகு பருமனில்
தூண்டப்படும் மொத்த இருமனை திருப்புத்தரையின் மின் முனைவாக்கம் எனப்படும். திருப்புத்திறன் தான் என்ன சொல்லணும், இருமனை திருப்புத்திறனை தான், மொத்த இருமனை திருப்புத்திறன் தான். இதில் ஓரலகு பருமனில் தூண்டப்படுது, அதை தான் என்ன சொல்கிறோம், மின் முனைவாக்கம் என்ன சொல்கிறோம். பெரும்பாலான மின்காப்புகளில் முனை வலிமையானது புற மின்பலத்தின் வலிமைக்கு நேர் தகவலாக இருக்கும். எப்போவுமே டைரக்ட்லி ப்ரொபஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, கவனிச்சிக்க. அப்புறம் அடுத்து வந்து இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த டைஎலக்ட்ரிக். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், சாதாரணமாக ஆப்சன்ஸ் ஆஃப் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது வந்து அங்கேங்குமா ரேண்டமாக அது வந்து ஓரியன்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணோடனே என்ன இருக்குது, ஒரு பக்கமாக இணைஞ்சிருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தானே இப்போ வந்து இது ஒரு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சராக மாறுது. இப்போ இது வந்து இது அவ்வளோ என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இது அவ்வளோது என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் பிளேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த பிளேட்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம், காஸ்லா இல்லை. இதை வந்து சிக்மா பின்னு சொல்கிறோம், இதை வந்து என்ன சொல்கிறோம், சிக்மா. இதுவும் சிக்மா பி தான், இது வந்து மைனஸ் சிக்மா பி, இது ப்ளஸ் சிக்மா பி. ஏன் மைனஸ்ன்னு சொல்கிறோம், இது வந்து நெகட்டிவ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் பிளேட். இந்த பாசிட்டிவ் பிளேட்டு வந்து இந்த நெகட்டிவால் அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த நெகட்டிவ் பிளேட்டு வந்து இது இமேஜினேஷன் தான், சரிதானே, அதனால் பிளேட்டு உள்ளுக்குள்ளே இருக்குமோன்னு நினச்சிடக்கூடாது. இந்த நெகட்டிவ் பிளேட்டு வந்து இதால் அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்குது, பாசிட்டிவ் பிளேட்டால் அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்குது, சரிதானே. இன்சைட் த டைஎலக்ட்ரிக், மின்காப்பின் உள்ளே மின்பலம் தூண்டப்படுதல். மின்பலம் இல்லாத போது எப்படி இருக்குன்னு பாரு. புற மின்பலம் அழிக்கப்பட்ட உடனே இது வந்து ஒரு தகடு மாதிரி மாற்றப்படுது நம்ம பார்த்துருக்குறோம், சரிதானா. மைனஸ் சிக்மா பின்னு சொல்கிறோம், அடுத்து வந்து ப்ளஸ் சிக்மா பி அப்படின்னு சொல்கிறோம், சரிதானா. இதில் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது புற மின்பலத்தினால தான் அது வந்து என்னாகுது, இந்த காரியம் வந்து நடைபெறுது. இந்த புற மின்பலம் இல்லைன்னா இந்த காரியம் நடைபெறாது, சரிதானா. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம சொன்னோன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பலூன் எடுத்துக்க. இந்த பலூனுக்கு வந்து மின்னோட்டம் கொடுக்குறோம். எப்படி மின்னோட்டம் கொடுக்குறோம்னா, அதை ரப் பண்ணுறா அல்லது சார்ஜஸை கொடுக்குறோம். ஒரு ரப் பண்ணுறோம், ரப் பண்ணோடனே ரப்புன்னு தேய்க்கிறது, தேய்ச்ச உடனே அதுக்கு வந்து மின்னோட்டம் கிடைக்க போகுது. அப்போது அந்த மின்னோட்டம் பெற்ற பலூன் வந்து என்ன ஆகுதுன்னா, சுவரில் ஒட்டிக்கிடுறதாக அந்த அடுத்த படம் காட்டிருக்குது பாரு. இப்போ அந்த பலூனில் வந்து என்ன இருக்குன்னா, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜஸை வந்து ஒரு சுவரில் கொண்டு வந்த வாலில் கொண்டு நம்ம வச்சோடனே வாலில் வந்து நியூட்ரலாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது பக்கத்தில் வந்தோடனே பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே என்னாகுது, இதை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால இந்த பலூன் வந்து ஒட்டிக்கொள்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஒரு மின்னோட்டத்தை பெற்ற ஒரு பலூன், சரிதானா. அந்த பலூன் வந்து உராய்வினால் மின்னோட்டம் பெறுது. அப்போ எதிர் மின்னோட்டம் வந்து அந்த பலூனில் இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்குது, இருக்குது. அந்த வால் வந்து நியூட்ரலாக இருக்கும், நியூட்ரலாக இருந்துச்சுன்னா சமமாக இருக்கும், சரிதானா. அப்போ இது என்ன ஆகுது, வேறின மின்னோட்டத்தினால அது வந்து வந்து ஈர்க்கப்படுகிறது, ஈர்க்கப்படுறதுனால அது வந்து சுவரில் வந்து ஒட்டி கொள்ளுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இது விளக்குறதான ஒரு சின்ன படத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிதானா. இதனில் வந்து என்ன, இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, மின் காப்பினுள்ள மின்புலம் வந்து தூண்டப்படுது அப்படிங்கிறத வந்து இது வந்து விளக்குறதாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது வந்து டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா என்னது, பிரேக் டவுன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானா, அது வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருந்தது திடீர்னு பிரேக் ஆகிட்டுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது நல்ல ஒரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, வென் அண்ட் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை டு த டைஎலக்ட்ரிக் இஸ் வெரி லார்ஜ், ரொம்ப அதிகமாக கொடுத்தாச்சு, இட் டியர்ஸ் த ஆட்டம்ஸ் அப்பார்ட் ஸோ தட் த பவுண்ட் சார்ஜஸ் பிகம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஏற்கனவே பார்த்தோம், இந்த டைஎலக்ட்ரிக்கில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்குது, ஆனால் பவுண்டாக இருக்குது, அந்த ஆட்டத்தோட பவுண்டாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் எக்ஸ்டர்னலாக அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் அதிகமாக சப்ளை பண்ணுறேன், சப்ளை பண்ணோடனே அதால் தாங்க முடியலை. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் விடுபட்டு போயிடுது. அப்போ விடுபட்டவுடனே அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக அது மாற்றப்படுகிறது, அதான் என்ன சொல்கிறோம், ஃப்ரீ சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம், சரிதானா. ரைட், தென் த டைஎலக்ட்ரிக் ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் என்ன ஆகுதுன்னா, அது இதுவரைக்கும் இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணது இப்போ வந்து ஒரு கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக அது வந்து மாற்றப்படுகிறது. திஸ் இஸ் கால் த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அப்போ டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் முக்கியமான கேள்வி நல்லா படிச்சு விடணும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது தான் இந்த காரியம் நடக்குது.
தமிழில் சொன்னீங்கன்னா மின்காப்பு முறிவு. மின்காப்பிற்கு அளிக்கப்படும் புற மின்பலம் அதிக வலிமை வாய்ந்ததாக இருந்தால் அது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான் கட்டமைப்பை உடைக்கிறது. உடைத்து கட்டுண்ட மின்துகள்களை கட்டுரா மின்துகள்களாக மாற்றுகிறது. இதுக்கு பேர் தான் சொல்கிறோம் மின்காப்பு முறிவுன்னு சொல்கிறோம். இந்த நிலையில் மின்காப்பு பொருள் மின்னோட்டத்தை கடத்த ஆரம்பிக்கிறது. கடத்த ஆரம்பிச்சிட்டா இதுவே மின்காப்பு முறிவு எனப்படும். அடுத்து வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து எவ்வளவு நேரம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணாலும் நான் எக்காரணத்தை கொண்டும் நான் உடையவே மாட்டேன், பிரேக் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த். நீ எவ்வளோ தான் ஒருத்தன் வந்து எதிர்த்து உன்னை போராடினாலும் நான் எவ்வளவுக்குள்ளே உன்னையால் தாங்க முடியுதோ தாங்கி நான் வந்து அவனை எதிர்த்து பார்ப்பேன்னு சொல்கிறான்ல, அதே போல் அந்த டைஎலக்ட்ரிக்கும் எவ்வளவு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் அதை வந்து தாங்கி அது எதிர்த்து நிற்குது, வித்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குது. அதுதான் என்ன சொல்கிறோம் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதனுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டைஎலக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக் டவுன்ஸ், உடையிறதுக்கு முன்பாக இஸ் கால் த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க. மைக்காவுக்கு வந்து 100 கொடுத்துருக்காங்க, டெஃப்லானுக்கு 60, பேப்பருக்கு வந்து 16, ஏருக்கு தான் ரொம்ப குறைவு 3, பைரஸ் கிளாஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க, 10^6 போட்டிருக்கிறாங்க. சரிதானா, இந்த ஏர் வந்து 3×10^6 அப்போ ரொம்ப குறைவானது. பாரு இந்த ஏரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கம்பிக்கு இடையில் வந்து கேப்பில் அந்த ஏர் தான் இருக்கும். அப்போ ஹெவி கரண்ட்டு பாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்டுள்ள அந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து என்னதாகுது, பிரேக் ஆகுது. அப்படிதானே ஆன உடனே அது வந்து அது என்னாயிருது, அதனுடைய தன்மை இழந்துருது. அதுதான் ஏர் ஏர்னுடைய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க முடியும். மின் காப்பு வலிமைன்னு தமிழில் சொல்கிறோம். மின்காப்பு வலிமை ஏற்படும் முன் மின்காப்பு ஒன்று தாங்கக்கூடிய பெரும மின்பலம் தான் என்ன சொல்கிறோம் மின்காப்பு வலிமை. மின்காப்பு முறிவு என்ன ஏற்படும் முன் மின்காப்பு ஒன்று தாங்கக்கூடிய பெரும மின்பலம் மின்காப்பு வலிமை. மைக்காவுக்கு எவ்வளவு, டெஃப்லானுக்கு எவ்வளவு, காகிதத்துக்கு எவ்வளவு, பைரக்ஸ் கண்ணாடிக்கு எவ்வளவு, காற்றுக்கு எவ்வளவு, காற்றுக்கு தான் ரொம்ப குறைவு, அதான் இப்போ சொன்னேன். அப்படி தானே, சரி இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம்.